அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக சுதந்திர போராட்டத்தின் இஸ்லாமியுடைய பங்களிப்பு, அதை அந்த தலைப்பில் இந்த கோணி மசீதி ஏன் வச்சுருக்கோன்னு சொன்னால், கோணின்ற பொருளுக்கு என்ன பொருள்னு சொன்னால், அந்த கோணின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னால், ரத்தம் படிந்த பள்ளிவாசல். ஏன் இந்த இடத்துல ரத்தம் படிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில், அதாவது சுதந்திரத்திற்காக பாடுபட்டருடைய பங்களிப்பு, இஸ்லாமியுடைய பங்களிப்பு அதிகமான அளவுக்கு இருக்குது. அதில் உலமாக்கள் ஜும்மா நேரத்தில் சில ஃபத்துவாக்களை கொடுக்குறாங்க. என்ன ஃபத்துவா? அதாவது இஸ்லாமியர்கள் ஆங்கிலத்தை புறக்கணிக்கணும், கல்வியை புறக்கணிங்க, கதராடை அணியுங்க. அதே போல் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் ஒன்று உயிர் தியாகம், சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்யணும். இப்படி பல ஃபத்துவாக்களை இட்ட உடனே இதை தெரிஞ்ச பிரிட்டிஷ் உடைய இராணுவம் அந்த ஜும்மா நடக்கும் பொழுது அந்த ஓபியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி எல்லா இஸ்லாமியர்களும் சுட்டு தள்ளுறாங்க. சுடும் பொழுது அவருடைய இரத்த தழும்புகள் ஒட்டுமொத்த பள்ளிவாசல்களும் நிறைஞ்சிருக்குது. அந்த இரத்த காயங்கள், துப்பாக்கியுடைய குண்டு முழக்கங்கள் எல்லாமே அந்த பள்ளிவாசல் நிரம்பி இருக்குது. அதை பார்த்துட்டு தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க, இது ரத்தம் படிந்த பள்ளிவாசல், கோணி மசீத் அப்படி இதுக்கு பேர் சுட்டப்படுது. அதே போல் அடுத்தது நீங்கள் என்னன்னு சொன்னால், சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு பெருமளவுக்கு, ஆண்கள் எப்படி தியாகம் செஞ்சுருக்கிறாங்களோ அதே போல் பெண்களுடைய தியாகமும் பெரிய அளவுக்கு இருக்குது. அதே போல் பேகம் ஹஜரத் மஹால் 1857 அதே கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட்டம் செய்வாங்க. கொடியை உருவாக்குனது இஸ்லாமியர்கள் தான். திப்பு சுல்தான் பயன்படுத்திய போர் உபகரணங்கள், ஆயுதம், கத்தி, அதே போல் திப்பு சுல்தான் பயன்படுத்திய ராக்கெட் லான்ச்சர் அது இருக்குது. அவருடைய கவச ஆடை, நேதாஜியுடைய படையில் தமிழகத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் 25%, அவருடைய பட்டியல் தமிழக அரசால் விடப்பட்ட பெரிய பட்டியல் இருக்குது. அதிலிருந்து குறிப்பிட்ட பேர் எடுத்து போட்டிருக்கோம். அதில் 25% நேதாஜியுடைய படையில் இஸ்லாமியர், தமிழகத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் அதிகம். அதாவது இதில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், 1862 முதல் இந்திய சுதந்திர போர் நடக்கும். அந்த முதல் இந்திய சுதந்திர போரில் எனக்கு சொன்னால் பகதூர் ஷா சிறை பிடிக்கப்படுவார். பகதூர் ஷா சிறை பிடித்த உடனே அவர் ஹட்சன் சந்திக்க வருவார். சந்திக்க வந்தவனுக்கு நான் ஒரு அன்பளிப்பு வச்சுருக்கிறேன், அந்த அன்பளிப்பு பாருன்னு சொல்லி பகதூர் ஷாவுடைய இரண்டு மகன்களுடைய தலையை வெட்டி அவருக்கு அன்பளிப்பாக தருவார். அவருடைய அதை பார்த்துட்டு ஹட்சன் சொல்லுவார், என்ன பகதூர் ஷா கண்ணில் தண்ணி வரலையே, அழமாட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் கேட்ட உடனே பகதூர் ஷா சொல்லுவார், மன்னராகிய நாங்கள் அழமாட்டோம் இப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவார். இதை கேட்டு ஹட்சன் அங்கேருந்து திரும்பி தலை குனிந்து திரும்பி சொல்வார். பிறகு இறுதியாக அவருடைய ஆசை, பகதூர் ஷாவுடைய ஆசை என்னன்னு சொன்னால், எங்களை இந்தியாவில் அடக்க செய்யணும், இந்தியாவுடைய உடம்பு அடக்க செய்யணும் ஆசை இருக்கும். ஆனால் அவர் இந்தியாவில் அடக்க செய்யாமல் பர்மாவில் அடக்க செய்வாங்க. இப்படி வேறு ஒரு நாட்டில் அடக்க செஞ்ச உடனே அதை சார்பாக அந்த அடக்க செஞ்சுட்டு முடிச்சிட அப்புறம் பகதூர் ஷாவுடைய சமாதியை பார்த்துட்டு சொல்வார், ஆனால் இன்று நாங்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த சுதந்திர காற்று உங்களுடைய தியாகத்தினால் கிடைச்சிருக்குது அப்படின்னு ராஜீவ்காந்தி அந்த இடத்துல பதிவு பண்ணுவார். அதே போல் நேதாஜி அந்த இடத்துக்கு வந்து அந்த சமாதியுடைய மண்ணை எடுத்து அவருடைய தங்க வாழில் போட்டுக்கிட்டு இந்த தங்க வாழை நீட்டி மக்களிடத்தில் சொல்வார், ஒரு நாள் இந்த தங்க வாழை லண்டனுடைய வாசப்படி ஒரு நாள் தட்டும் என்று சொல்வார். அதையே நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த பக்கம் அதாவது முதல் முதல்ல இந்தியாவிற்காக சுதந்திரத்திற்கு முதன்மை விதையாக விதைச்சது திப்பு சுல்தான், பகதூர் ஷா போர் செஞ்சது பகதூர் ஷா, முதல் இந்திய சுதந்திர போர். அடுத்து என்னன்னு சொன்னால், இறுதி 1947-46 சுதந்திரம் கொடுக்குறோம் இப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆட்சி சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த இந்தியாவின் சார்பாக சில இஸ்லாமியர்களை கொண்டு வராங்க. அந்த இஸ்லாமியர்கள்னு சொன்னால், காங்கிரஸ் இயக்கத்துடைய தலைவர் அபுல் கலாம் ஆசாத், அதே போல் 544 சமஸ்தானங்களுடைய தலைவர் பிஹார் நவாப், அவரும் ஒட்டுமொத்த இந்தியாவின் சார்பாக மூன்று இஸ்லாமியர்கள் தான் சுதந்திரத்தை வாங்கி தரதை நம்ம பார்க்குறோம். அதே போல் மாப்பிளா ரயில்ஸ் வண்டி, அதாவது கேரளாவை சார்ந்த மாப்பிளாமார்கள், இவங்க யாருன்னு சொன்னால், கேரளாவில் திருமணம் செய்த சில இஸ்லாமிய மக்கள். இவங்க வந்து அந்த கேரளாவில் மக்கள் பிரிட்டிஷுடைய ஆட்சியினால் கொடுமையான அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது தாங்க முடியாத காரணத்தினால் இவருடைய எதிர்ப்பு, மாப்பிளமாருடைய எதிர்ப்புகள் அதிகரித்திருக்குது. அதை அந்த எதிர்ப்புகளை தாங்க முடியாத பிரிட்டிஷுடைய அரசாங்கம் 70 மாப்பிளமார்களை ஒரு கூட்ஸ் வண்டியில் அடைச்சி, காற்று போகாத ஒரு வண்டியில் அடைச்சி
கேரளாவிலிருந்து கோவையை நோக்கி அதை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் பொழுது அதில் காற்று அடை காற்று இல்லாத ஒரு வண்டி, காற்று மூச்சு விடாத அந்த இஸ்லாமிய மாப்பிளமார்கள் உள்ளே அடைக்கப்படும் பொழுது ஒரே ஒரு துவாரம், சின்ன ஒரே ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தில் 70 பேரில் ஒரே ஒரு வால் தன்னுடைய மூக்கை அந்த துவாரத்தில் நுழைச்சி தன்னுடைய உயிரை தற்காத்து கொள்கிறார். அதிலிருந்து வெளியே கோயம்புத்தூருக்கு வந்த அந்த ட்ரெயின் திறந்து விடும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சாறை சாறையாக கொட்டு இறக மரணித்த காட்சியை பார்த்த உடனே அங்கே உயிரோடு இருந்த அந்த மனிதர் சொல்கிறார், நாங்கள் உள்ளே இருக்கும் பொழுது அந்த பெட்டிக்குள்ளே காற்று இல்லாமல் ஒரு சில மனிதர்கள் வெடித்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மீன் எப்படி வறுப்பாங்களோ அதே போல் என்னுடைய உடம்புகள் கழிவுகளால் நிறைஞ்சி இருந்தது, வெடித்தான் தனித்தனியாக வெடிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்வார். அந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மிகவும் அதிகமாக கூட்டத்தார் இஸ்லாமிய மக்கள் என்பதை உணர்த்தி விதமாகத்தான் ராமநாத தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மாபெரும் கண்காட்சி முகாம் வச்சுருக்கிறோம். அதே போல் இறுதியாக பரிசளிப்பு நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம். அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம பரிசு தருவோம் இன்ஷல்லா. அதில் கலந்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இவருடைய பேர் என்ன? இவருடைய ஊர்? அவர் பேர் மருதநாயகம். அவருடைய ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக அதனால் 4 கூறு அவங்கள வந்து வெட்டி 4 ஊர்களில் வந்து அவங்களை அடக்கம் பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். இவருக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுத்துருங்க. இவருக்கு கொடு, அப்படியே கொடு, அப்படியே கொடு. ஆமாம், பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லுங்கள்.